Money.
கற்பனையில் கண்டேன். அந்த கட்டழகியை கல்லில் செதுக்கி வைத்தேன். அதோ பார். அம்மா, என்னை மன்னிப்பீர்களா? அலங்கோலம் ஏற்பட்டது. அவர்கள் வாழ்வு சிதைக்கப்பட்டது. துடைப்பேன் துயரத்தை என்று அவர்களுக்கு வாக்களித்து புறப்பட்டேன். அவர்களை மறந்தேன், வாக்கையும் மறந்தேன். இளவரசர் கூறியது போல அறிவையை இழந்துவிட்டேன். மன்னியுங்கள் மகாராஜா, வருகிறேன். பிரதாபா, மகாராஜா, மாதாவை எண்ணி மனம் துடிக்கும் வேளையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீ கோடடி, நான் நாலு நாளில் வந்துடுவேன். கண்ணே நல்வாக்கு நீ கோடடி, நான் நாலு நாளில் வந்துடுவேன். செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே, ஏ சிம்ம கல்லு மோதிரமே, செல்வ களஞ்சியமே, ஏ சின்ன கல்லு மோதிரமே. ஊரை விட்டு மச்சான், ஊரை விட்டு நீங்க, ஊரை விட்டு போனீங்கன்னா நான் ஆரை விட்டு தேடிடுவே. மச்சான் ஊரை விட்டு போனீங்கன்னா நான் ஆரை விட்டு தேடிடுவே. உண்மை அடையாளங்க எதுவும் உள்ளதுன்னா சொல்லிடுங்க. உண்மை அடையாளங்க எதுவும் உள்ளதுன்னா சொல்லிடுங்க. மாங்கா கண்ணு, மாங்கா 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 அழகிடு, நான் வரலேனா மாடு
கண்ணு அடியேன் பொண்ணு தேங்காய் உணர்ந்து விடும் அம்பத்தொரு கதவே கழுத முட்டும் கண்ணே தேங்காய் உடைந்து விடும் நம்ப தெரு கதவே கழுத முட்டும் கட்டிக்கிட என்ன கட்டிக்கிட போறீங்கண்ணே நான் கயிறு கூட வாங்கி வச்சேன் என்ன கட்டிக்கிட போறீங்கண்ணே நான் கயிறு கூட வாங்கி வச்சேன் கெட்டி மாறாமே தான் நடந்தா நான் வைத்த அடையாளங்க ஏது மாறாமே தான் நடந்தா செத்து மடிந்தேனென்றே ஐயையோ நான் உயிரோடு இருக்கும் போதே நீ இப்படி அழுக ஆரம்பிச்சிய அழாத கண்ணு அழாத செத்து மடிந்தேனென்றே நீ செய்வதெல்லாம் செஞ்சிடலாம் நான் செத்து மடிந்தேனென்றே நீ செய்வதெல்லாம் செஞ்சிடலாம் அடி நல்வாக்கு கண்ணே நல்வாக்கு எனக்கு நல்வாக்கு 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 நீ கோடடி நான் நாலு நாளில் வந்திடுவேன் கண்ணே பங் கேஜோ இன்னும் என்ன பேச்சு மன்னர் மடியாவிட்டால் நாம் மூவருக்குமே ஆபத்து கவலை இல்லை பிரதாபன் திரும்பிவிட்டால் கெட்ட எண்ணங்கள் வெட்டவழிக்கமாகிவிடும் ஆகட்டும் பட்டத்துக்கு அல்ல என்று உன் மகன் நட்டி உதைக்கப்படுவார் உதைக்கப்படட்டும் சத்தியம் சீதவள் சிங்காரி நீ யார் எதுவும் குறிக்கிட ஜெகவீரனை பெற்ற தாய் நான் காலின் முன் தாய் செய்த சத்தியம் செல்லாது அது பிறக்காத ஒரு சிசுவின் பொருட்டு பொறுப்பில்லாதவர் செய்த சத்தியம் மோகனா என்னடி எழுத்து எழுத்து பேசுற நான் பேசாமல் யார் பேசுவது மன்னர் பிரான் என் கணவர் கிடையாது நீ ஒரு போலி இருக்கலாம் உங்கள் தத்துவப்படி தொட்டு தாலி கட்டவில்லை என்ற சட்டப்படி ஆனால் 20 ஆண்டுகளாக அவர் நெஞ்சத்திலே இடம் பெற்றவள் அவர் மஞ்சத்தை பகிர்ந்தவள் மகன் ஒருவனை தந்தவள் பதியே கடவுள் என்று நித்த நித்தம் பாத பூஜை செய்தவள் கொலை வெறி கொண்டவரே கேளும் இதை சதிக்கு நானும் உடந்தையாக இருப்பேன் என்று எண்ணி இருந்தால் இந்த நாட்டு பெண்களின் சீரான பண்பாட்டை நீர் அறியவில்லை என்பதே மன்னரை கொல்ல வேண்டுமானால் என்னை கொல்ல வேண்டும் முதலில் பேசிவிட்டாய் நீளமாக உன் சூதை மன்னர் அறிந்து விட்டால் அறிந்து விட்டால் என்ன நான் மடிவேன் என் அன்னை மடிவார்கள் நான் பெற்ற ஜெகவீரன் மடிவான் நீங்கள் கூடத்தான் மடிந்து போவீர்கள் அவ்வளவுதானே மோகனாவின் போக்கு விபரீதமாக இருக்கிறது சிங்காரி என்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழிதான் உண்டு அரசிடம் அனைத்தையும் நானே கூறிவிடுகிறேன் நீங்கள் யார் நீங்கள் யார் கூறுவதற்கு நானே சொல்லுகிறேன் நானே சொல்லுகிறேன் மோகனா மகாராஜா
அதற்குள் நீங்கள் என்ன ரகசியங்கள் அறிய வேண்டும். நான் மோகனா, சந்திரிகாவின் உருவத்தை பெற்றேன். அருமை அக்காள் இடத்தை அபகரித்தேன். இன்று வரை உங்களை ஏமாற்றினேன் மகாராஜா, உங்களை ஏமாற்றினேன். நான் அரசனும் அல்ல, ஜெகவீரன் பட்டத்துக்குரியவனும் அல்ல மகாராஜா. மகாராஜா என்னை மகாராஜா, தண்ணீர் தண்ணீர் மகாராஜா, தண்ணீர் தண்ணீர் மகாராஜா. மகாராஜா மகாராஜா என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். என் மகன் ஜெகவீரன் எதுவும் அறிய மாட்டான், அவனையும் மன்னித்து விடுங்கள். சந்திரிகாவே, என் அக்காளே எங்கேயாவது தேடி பிடியுங்கள், எங்கேயாவது தேடி பிடியுங்கள். சந்திரிகா, சந்திரிகா நீ எங்க இருக்கா? சந்திரிகா தெரியவில்லையா மகாராஜா? இதோ கிடக்கிறாள் என் அன்னை பிணமாக. ஜெகவீரா, அந்தத்தின் வழிவந்தவனே. இல்லைங்கள் அப்படியே. என் தாயாரை கொன்றதே மோசக்காரன். என் தாயாரை கொன்றதே இந்த சதிகாரை கொன்றது நான் அல்ல. சதிகாரியா? மாலையிட்டு மணந்த மனைவிக்கு அந்த பட்டம், ஆண்டாண்டுகளாக ஆட்சியிலே பங்கு கொண்ட பட்டத்து ராணிக்கு அந்த பைத்தோல். என் மனைவி இல்லை இவள். அரசே, பட்டத்து ராணி இல்லை. வேண்டாம் விவரீகம். அவள் பயத்து பிறந்தனை பட்டத்துக்குரியவனும் அல்ல. எல்லாம் சதிகாரர்கள், செண்டாளர்கள். என் சந்திரிகாவை வஞ்சித்து விட்டு கல்லட்டுக்காரர்கள். சந்திரிகா, என் அன்பை அள்ளிக்கொண்டவனே, நீ உயிரோடு இருக்கிறாயா? எங்க இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய் சொல் சந்திரிகா. அமைச்சரே, அரசருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. பஞ்சகி பெற்ற தீய நெஞ்சரே, என்ன சொன்னாய்? எனக்கா பைத்தியம், எனக்கா பைத்தியம்? நிச்சயமாக. இதோ என் தாய், அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக மணந்தீர்கள். கிடையாது. திருமணத்தை நாடறியும் இந்த நல்ல அமைச்சர்கள் அறிவார்கள். பொய், பொய், எல்லாமே பொய். அமைச்சரே, ஆட்சி பெரியோர்களே, ஆண்டவன் அறிய சொல்லுங்கள். இதோ பிணமாக கிடக்கும் இந்த குணவதைத்தானே நீங்கள் மணமேடையில் பார்த்தது? கத்தியாக குத்துண்டு ரத்த வண்ணத்திலே கிடக்கும் இந்த உத்தமையைத்தானே காவலன் கைப்பிடிக்க கண்டீர்கள்? இன்று மறுக்கிறார், சரி என்கிறார், சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பிரட்டுகிறார். இல்லை அமைச்சரே, இல்லை. இவள் எனக்கு மனைவியே இல்லை. சாகாதிருந்தால் இவளை சொல்லுவாள், சிலையாக இல்லாவிட்டால் என் சந்திரிகாவை சொல்லுவாள். அரசருக்கு பைத்தியம் என்பதற்கு வேற என்ன வேண்டும் மத்தாட்சி? அங்கே சிலை உருவில் இருப்பது சந்திரிகாவா? அதே உருவில் இங்கே கிடப்பது சந்திரிகா இல்லையா? இல்லை என்றுதான் இன்னமும் கூறுகிறேன். அது மட்டுமா கூறுகிறார் மன்னர்? பட்டத்துக்குரியவன் அல்ல நான் என்று கூட தான் பிளத்துகிறார். இதே அரண்மனையில்தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன். இதே மன்னர் தான் எனக்கு இளவரசன் என்று பட்டம் சூட்டினார். மக்கள் அறிவார்கள், நீங்கள் அறிவீர்கள், மாநிலமே அறியும். இன்று மகளத்துக்குரியவன் அல்ல என்று மண்டை குழம்பி பேசுகிறார். நல்ல அமைச்சர்களே, நான் உறுதியாக கூறுகிறேன், மன்னரின் அறிவிற்கு ஏதோ விபரீதம். அந்த விபரீத வேளையிலே அரசியை கொண்டு விட்டார்கள். கொலையா? நானா செய்தேன்? இதோ ரத்தம் கொண்ட கத்தி மன்னருடையது, கொலைக்கு போதுமான ஆதாரம். அமைச்சரே, நீர் நம்புகிறீரா? நீ சொல்லும், நான் கொலைகாரனா? நான் கொலைகாரனா? தந்திரிகா, தந்திரிகா நீ சொல், நான் கொலைகாரனா? சொல் தந்திரிகா, சொல் தந்திரிகா. உன் கணவன் கொலைகாரன் அல்லவென்று சொல். எல்லாம் சூதும் வாதும் சதியும் என்று சொல். அமைச்சரே, அரசருக்கு பைத்தியம் அதிகரிக்கிறது. அன்னையின் நியமக் கடன்கள் முடியட்டும், உடனே அரசரின் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வோம். அரசர் காவலர் இருக்கட்டும். இளவரசே, நாட்டின் நலனுக்காக வருங்கால மன்னனின் கட்டளை சொன்னதை செய்யுங்கள்.
பிரதாம் இங்கிருந்திருந்தால் இந்த அநீதி நடந்திருக்குமா? எங்கே இருக்கிறாய் மகனே பிரதாபா? பிரதாபா சந்திரிகா, 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 சந்திரிகா! காப்பாற்றுங்கள், ஏதும் வழி கூறுங்கள். ஜெகவீரா, அரசுக்குரியவன் நீ அல்ல. இந்த பயங்கர ரகசியத்தை நான் யாரிடமும் வெளியிடக்கூடாது. தந்தைக்கு பின் நீ நாட்டை ஆள வேண்டும். அதற்கு தாங்கள் உறவ மறுத்தால் இப்பொழுதே உங்கள் முன்னிலையில் என் உயிரை விட்டுவிடுவேன். ஜெகவீரா, அரும்பெரும் காரியங்களை சாதிக்க வேண்டியவன், சாகக்கூடாது. நீ காப்பாற்றுவீர்களா? சொன்னதை செய்வாயா? அன்னை சண்டிகா அகலகிரி மீதானே சொல்லுங்கள் குருதேவா, என்ன செய்ய வேண்டும்? மலையை பிளக்க வேண்டுமா? கடலை கலக்க வேண்டுமா? காற்றை நிறுத்த வேண்டுமா? ஜெகவீரா, உன் தந்தையை கொல்ல வேண்டும். அப்போதுதான் உன் பிறப்பின் ரகசியம் அம்பலமாகாதிருக்கும். தந்தைக்கு பின் நீ தரணியாளலாம். கொண்டு வருகிறேன் குருதேவா. எங்க மாட்டாயே முன்பு பழைய ஜெகவீர் நல்லனா பார்க்கிறீர்களா? இப்போது அரசரின் தலையை துண்டித்து வருகிறேன். அவசரக்காரன் ஜெகவீராணி, குற்றவனை கொண்டு விட்டால் கொலை குற்றம் அவர் மரணம். எவர் சந்தேகத்தையும் கிளப்பக்கூடாது. வழி சொல்லுங்கள். வழி ஜெகவீரா, அரசருக்கு பைத்தியம் என்பதை மற்றவர்கள் நம்புகிறார்களா? நம்பும்படி செய்துவிட்டேன். சரி, தந்தையின் பைத்தியம் உன் சிந்தியை கலக்கிவிட்டதாக ஒரு நாடகம் நடத்து. வைத்தியத்திற்கு வழி என்ன என்று ஒரு கேள்வியை போடும். சகுணம் தான் வருவேன், சிகிச்சைக்கு மார்க்கம் கூறுவேன். நான் சொல்லுவதற்கெல்லாம் நீ ஆமாம் போட வேண்டும். பிறகு மன்னர் மடிவதும் மகுடம் உனக்கு கிடைப்பதும் என் பொறுப்பு. வருகிறேன் குருதேவா. சத்தியம் தவறமாட்டாயே? புத்தி கட்டவன் அல்ல இன்னும். ஓம் சக்தி, ஓம் சண்டிகா, ஓங்கார சுரூபிணி. குருதேவா, தந்தை சிந்தை இழந்து கதறுவதை இனி என்னால் தாங்க முடியாது. எதையும் தாங்கும் எதையும் வேண்டும் ஜெகவீரா. முடியாது குருதேவா, இந்நிலை நீடிக்குமானால் துயரே என் உயிரை தின்றுவிடும். கவலை வேண்டாம், விரைவிலே மன்னர் தன்னிலை அடைவார். விரைவிலே என்றால் நாட்கணக்கில் அல்ல, வினாடி கணக்கில் அது ஆக வேண்டும். ஜெகவீரா, நீ நினைக்கின்ற வேகத்தில் உன் தந்தை குணமடைய வேண்டுமானால் அது வைத்தியத்தினால் அல்ல, அன்னை அகிலாண்டேஸ்வரின் வலிமையினால் தான் முடியும். முறை எதுவானாலும் சரி, விரைவில் குணம் வேண்டும். ஜெகவீரா, அண்மையில் சந்திர கிரகணம் வருகிறது. மிகச்சிறந்த வாய்ப்பு. அன்று காளி கோயிலில் அதற்கான பூஜைகளை நடத்துவோம். நடத்துங்கள் குருதேவா. அந்த வேளை மன்னரும் அங்கே இருக்க வேண்டும். அரசரை அழைத்து வருகிறோம், அதோடு நாட்டு மக்கள் அனைவரையும் அழைத்து வருகிறோம். ஆயிரம் கண்ணுடையாளிடம் மன்னருக்காக அத்தனை பேரும் மன்றாடுவோம். தவறு! நான் நடத்த வேண்டியது அந்தரங்க பூஜை. மன்னரும் மன்னருடைய நேர் வாரிசு மட்டுமே அங்கிருக்கலாம். அவ்விதமே ஆகட்டும் குருதேவா. ஜெகவீரா, மறந்து விடாதே, சந்திர கிரகணம், அந்தரங்க பூஜை, நீயும் மன்னரும் மட்டும். ஓம் சக்தி, ஓம் சண்டிகா, ஓம் கார சுரூபிணி. ஏன் தம்பி, இப்படியே நாள் கணக்கில் தண்ணியில் போய்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் என்ன ஆகும்னு தெரியலையே. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டாமா சிலம்ப? அதோ அந்த தேவியும் பார்த்துக்கலாம்.
யாத்ரீகன் இவன் என் நண்பன் சிலம்பன் சவுக்கடி சண்டாள நீங்கள் இத்தீவை தேடி வந்த காரணம் கற்பகத்தீவுக்கு போக வேண்டும் அங்குள்ள கற்பக கனியை அடைவதற்கு நான் மனது வைத்தார் நீங்கள் கற்பகத்தீவை அடைய முடியும் அம்மா தாய மனச வைய கற்பகத்தீவுக்கு போறோம் ஏய் முடிவதற்கு நான் கனியோடு திரும்ப வேண்டுமே திரும்பலாம் கற்பகத்தீவு கற்பகத்தீவு நல்ல கன்றாவி தீவுல வந்து மாட்டிக்கிட்டோம் ஓஹோ தம்பி 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 தொடாதீங்க ஏன் சிலம்பா எங்க பார்த்தாலும் விஷமா இருக்குது விஷமா ஆமா இந்த ராணி இருக்கிறாளே அவ கண்ணு ரெண்டு விஷம் உங்க மனசை கெடுத்து போடும் இந்த சவுக்கடி சண்டாள பையன் இருக்கிறானே அவன் தேகமெல்லாம் விஷம் உசுறு எடுத்து போடுவான் அதனால தான் சொல்ல எதையும் தொடாதீங்க எனக்கு என்ன பயம் சிலம்பா நீதான் வைத்தியநாயத்து நான் வைத்தியநாத ஆஹா தம்பி மறந்து போயிட்டனே இந்த மூலிகையெல்லாம் தூக்கி எங்கே மூலையில போட்டேனே சரி நீங்க எங்கே இருங்க இந்த தீவை சுத்தி வேறு கீறு இலகல ஏதாவது இருந்ததுன்னா மருந்துக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு வரேன் தம்பி நீங்க ஜாக்கிரத இங்க எல்லா விஷம் நீங்க அதுக்கு தகுந்தா போல் நடந்துங்க சரி போய் வா ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் ஒன்றுமில்லை வானத்தில் திடீரென்று நிலவு எப்படி வந்தது வானத்தின் நிலவு மட்டுமா வந்திருக்கிறது நான் கூடத்தான் வந்திருக்கிறேன் திடீரென்று நீ இந்த தீவுக்கு ராணி ராணியா பகலில் உன்னை பார்த்த போது இப்படி இல்லையே பகலில் நிலவு கோழியது இரவில் தானே அது ஜோதிமலை கொட்டும் 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 கட்டாயம் கொட்டும் என்று முன்பே நண்பன் சொன்னான் உங்கள் நண்பன் இங்கே இல்லை அல்லவா இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் நான் தனியாக இருக்கிறேன் ராணி மனதில் இருப்பதை விளங்க சொல்லுங்கள் அம்மா இன்னுமா விளங்கவில்லை தேன்மணக்கும் தெண்டலை அனுப்பினேன் ஊன்மணக்கும் நறுமண புகை அனுப்பினேன் வான்விளக்காம் நிலவையும் அனுப்பினேன் வாடுவீரே காதலால் என்று நானே வந்துவிட்டேன் ராணி புரிந்து கொண்டேன் உன்னை சரிந்த குழலால் மீனன விரிந்த விடியால் சாகச மொழியால் மோகச்சதுராட அழைக்கிறாய் என்னை ஆனால் பிற பெண்டிர் எனக்கு அண்ணையா கண்ணம் போல் நடை கண்ணமோ படச்சுளை எண்ணமெல்லாம் நீங்கள் எப்படி அன்பரை என்னை தாய் என்கிறீர் தைரியத்தோடு பேய் என்று சொல்லவா பேசும் பூச்சித்திரம் சிரிக்கும் சிங்காரச்சிலை என்றெல்லாம் வர்ணித்தால் உங்கள் வாய்மத்தா சிந்திவிடும் இதயம் விரும்பாதவர்களிடம் இச்சகம் பேசி எனக்கு பழக்கமில்லை ராணி முடிந்தால் நான் வந்த வேலைக்கு உதவி செய் இல்லையேல் போய்விடு போக மாட்டேன் மாயா சுந்தரி முடிவு செய்யும் உமது உதட சேவிலே இருக்கிறது உமது தாயாரின் உயிர் எது நேரணும் சரி என்னுடையவளை ஏமாற்ற மாட்டேன் வஞ்சிக்கொடியை வஞ்சிக்க மாட்டேன் உங்கள் உள்ளம் கவர்ந்த அந்த வஞ்சிக்கொடி என்னை விட அழகானவளா எனக்கு அப்படித்தான் நடையில் அன்னமோ அவள் ஜடை கருணாகமோ அன்பரே என்னை பாரும் மிக முட்டுனா ஆயிரம் இருக்கலாம் அவள் அல்ல நீ அவள் 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 பார்க்கிறேன் எங்க தேடி ஒரு மூலிய கிடைக்கலையே ஆஹா சவுக்கடி சண்டலம் சவுக்கடி சண்டலம் கத்தி 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 அம்மா கத்தி இதெல்லாம் வம்பா பயப்படுகிறாயா பின்ன பயப்படாத என்ன செய்ய சொல்ற அந்த பக்கம் கத்தி இந்த பக்கம் கத்தி உன் கையில சவுக்கு உனக்கு நல்லது செய்ய போகிறேன் ஏ என்னப்பா கொலையிற அட சவுக்கடி சண்டடா இது சவுக்கடிக்காரர் என்ன கொலையிற நான் சண்டைக்கு வரவில்லை பின்ன சமாதானத்துக்கு வந்திருக்கியா சாரி அப்போ இந்த சவுக்க கண்ணு கிட்டாத தூரத்துல போடும் போட்டியா அப்புறம் என்ன கத்தி 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 கால வழி கண்ணாண்ட போடும் போடு போட்டியா பிள்ளை சின்ன கத்தி இருக்கா இல்ல இல்லையே கை கொடுக்காத என்கிட்ட கை கொடுத்து யாரும் நின்னது கிடையாது தள்ளு நானே வர்றேன் நானே வர்றேன்
உன்னையும் ஐயோ தம்பியை நான் தனியா விட்டுட்டு வந்தேனே, அந்த அரைக்கு நேரம் மசக்கி இருப்பாளே. அன்பா விடாத, என் சொல்லாத, விவரத்தை கடைசி வரையில் கேளும். நீங்க கடைசி வரையில் சொல்றவரை அங்க தாங்குமா? தாங்கும், உட்கார். இங்க ஏதாவது பள்ளங்களை நோண்டி வச்சிருக்கியா? ஒன்றுமில்லை, உட்கார். ஏன்னா உன்னை நம்ப முடியல. இப்ப சொல்லு நண்பா, இந்த தீவின் ராணி ஒரு மாயாவி. சவுகடிகாரர், எல்லாமே மாயமாதான் இருக்குது. ஆணு சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே. கேள், நான் சொல்வதை, அந்த ராணி உன் தோழனை ஆசை காட்டி மயக்கி நினைத்து நடந்ததும் அவனை சக்கை போல வீசி அறிந்து விடுவாள். அதுதான் எங்க தம்பி கிட்ட நடக்காது. தம்பி ஸ்ரீராமமூர்த்தி, ஏகப்பத்தினி விரதர். நண்பா, மோகனபங்கள் எடுத்து எவரையும் மயக்க வல்ல ஒரு மாயக்காரி அவள். அடிப்படுவாவி. யோ சவுகடிகாரர, என்ன அது திரும்புற பக்கம்லாம்? உன் தோழன் நல்லதோர் நோக்கத்தோடு வந்தவனாக காணப்படுகிறான். அவன் காரியம் கைகூட வேண்டுமானால் அவனுக்கு நீ தக்க சமயத்தில் எச்சரிக்கை தந்து இருவர் அவள் தீரடைக்கும் நீ தீவை விட்டு ஓடிவிடுங்கள். அது சரி சவுகடிகாரர், நாங்க ஓடுற நேரத்துல அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சு அவ படவலங்களை ஏவி விட்டா எங்க கேதி என்ன? பயப்படாதே, செத்து போங்கிறியா? இல்லை, இரு. என்ன அது, இரு, பயப்படாத. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா, சவுக்கடிக்காரர் எங்க போறாரு உனக்கு தெரியுமா? அட பேச வடந்த, நீ பாக்காத, பயமா இருக்கு. ஐயோ கத்தி கத்தி கத்தி, ஐயோ சவுக்கடிக்காரர், என்னை பயப்படாதுன்னு சொல்லிட்டு பட்டகத்தியை கொண்டுகிட்டு வர? உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதான் தெரியுதே, நான் கண்ணை முடிக்கிற கழுத்துல வயத்துல குத்து குத்து குத்தி பிடி, சீக்கிரம் குத்து. கண்களை தர. இது ஐயோ, நான் திருள்ளி, சத்தியமா நான் திருள்ளியே. நல்லா யோசனை பண்ணி பாரு, ஏதாவது கிரட கிரடம் தூக்கி கொண்டாந்து போட்டிருக்கோம். இல்லை, இதை பத்தி சொல்லுகிறேன் கேள். அம்மாடா, சொல்ல போறியா? சொல்லு சொல்லு. இதற்கு மந்திர சக்தி உண்டு. இதை கையிலே அணிந்து கொண்டு அணிந்து கொண்டு கத்தியை சுழற்றினா என்ன நடக்கிறது என்று பாரும். பாப்போம் என்ன நடக்குது, பாப்போம். இதெல்லாம் நம்ப முடியாது, சும்மா இது சொல்லி கொடுத்து செய்யறது. நண்பா, இதை பாரு. என்ன தோப்பு வரணும்? இதை வைத்துக் கொள்ளும். அப்போ இந்த கத்தியில ஒண்ணும் விஷயம் இல்லை? இல்லை. இத போட்டுக்கணுமா? ஆமா, போட்டுக்கிட்டா இப்ப அந்த கத்திக்கு உண்டு. சரி, இப்போ அந்த கத்தியில விஷயம் இருக்கிறத நான் சோதனை பண்ணி பாக்கணும்னா இப்ப நமக்கு ஒரு ஆளு தேவையாச்சே. நான் எந்த ஆளு சோதனை பண்ணி பாக்கிறது? அதுக்கு சவுக்கடிக்காரன், சவுக்கடிக்காரன். என்ன, நீ ஏன் தோப்புக்காரன் போடுறியா? இப்ப சொல் நண்பா, ஜாக்கிரதை. ராணியை உன் தோழன் ஏற்றுக்கொண்டால் அவனை நான் கொல்லுவேன். யார, தம்பியவா? ஆமா. ஏனென்றால் அவள் எனக்குரியவள். உன் தோழன் ராணியை ஏற்றுக்கொள்ளாவிடில் அவளே உங்களை கொன்று விடுவாள். ஆதலால் இந்த மந்திரவாளின் சக்தியால் இரவோடு இரவாக தப்பி ஓடிவிடுங்கள். நல்லது சவுகடிகார, வர்றோம் வர்றோம். மாய கண்ணாடியே. தம்பி பரவாயில்லை. அதாவது அந்த காலத்துல சித்திரமூர்த்தி ஆகப்பட்டவர் 14 வருஷம் போய் காட்டுல தவம் செய்ய போகும்போது தன்னுடைய மனைவியான சீதாபராட்டாரியும் தன்னுடைய சகோதரன் லட்சுமணனையும் கூட கூட்டிட்டு போயிருந்தார். அந்த சமயத்திலே சூர்பனாயாகப்பட்டவள், சூர்பனங்கை, அதாவது ராவணனுடைய தங்கையாகப்பட்ட சூர்பனகை நீலமேக சாமணரும். அவள் ரூபமோ அரூபம், அவள் தலையோ பெரிய மலை, உடலோ பெரிய கடல், கண்ணோ எரிமலை, காத்தோ ஆனைக்காத்து. அவளுக்கு ஆனக்கார், அவளுக்கு ஆனக்கார். இப்படியாப்பட்ட பூதேவி மோகினி அவதாரத்தோட வந்து ராமச்சந்திரமூர்த்தி ஏமாத்த பார்த்தாளே. என்ன சிறம்ப இப்ப ராமாயணம்? இல்ல, சூர்பனக வர்ற கட்டம் இது. இல்ல, அந்த சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சு. நல்லா புரிஞ்சுதா?
நல்லா புரிஞ்சுது. ஓ, ஏ ராமச்சந்திர பிரபு, தம்பி லட்சுமண நமஸ்கரிக்கின்றே. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, அம்மா தாய ஜாக்கிரதை, உன் மூக்கு ஜாக்கிரதை. சுவாமி, இவன் என்ன சுவாமி இப்படி உளறுகிறான்? கொஞ்சம் பைத்தியம் அது இருக்கட்டும். ராணி ராணியா? அதாவது நீ என் இதயத்து ராணி. சுவாமி, இனிமேல் நீங்கள் அப்படி அழைக்க வேண்டியது இந்த தீவின் ராணி தான், என்ன இல்ல. சரி, உன்னை நான் மறந்து விடுவதாக வைத்துக் கொள்வோம். அவள் என்னை எப்படி கற்பக தீவுக்கு அனுப்புவாளாம்? பறக்கும் தட்டில். பறக்கும் தட்டிலா? அது உனக்கு எப்படி தெரியும்? அதே ராணியே எனக்கு காட்டி விட்டார். ஓஹோ, அப்படியானால் நிலவை கூட நீ சிருஷ்டிப்பாய். இப்பொழுதே வர சொல்லுமா சுவாமி? அப்படியா? அப்ப நீ பெரிய மந்திரக்காரிதான். இல்லை இல்லை, இதோ என் முகம் நிலவு போல் இருக்கிறதே, அதை பற்றி சொன்னேன். ஓஹோ மஞ்சுளா, உன்னை நான் எப்படி மறக்க முடியும்? உன்னை மறந்து அவளை? அவளும் அழகிதான், என்னை விட பேரழகி. உங்களுக்கு ஏற்றவள் சுவாமி. மஞ்சுளா, அப்படியானால் இதுதான் இப்ப? ஆமாம் சுவாமி, இந்த சந்திப்பை வீணாக்காம நாம் இருவரும் ஒருமுறை கரிகாரம் புரிவோமா? புரிவோமே. தத்தகா புத்தகா நாலு காலு, தானே நடத்தையிலே ரெண்டு காலு. தத்தகா புத்தகா நாலு காலு, தானே நடத்தையிலே ரெண்டு காலு. உச்சி வெளுத்தா மூணு காலு, முருகு போகையிலே பத்து காலு. உச்சி வெளுத்தா மூணு காலு, முருகு போகையிலே பத்து காலு. ஹை தத்தகா புத்தகா நாலு காலு, ஹை தானே நடத்தையிலே ரெண்டு காலு. எட்டு கால் கீழாக இரண்டு கால் மேலாக கொட்டு முழக்கோடு கும்பலுக்கு மத்தியிலே. சட்டைய கழட்டி விட்டறிஞ்ச புல கட்டைய விட்டுட்டு போகும் முன்னாலே முன்னாலே கண்ணாலே மண்ணேலே. சட்டைய கழட்டி விட்டறிஞ்ச புல கட்டைய விட்டுட்டு போகும் முன்னாலே முன்னாலே கண்ணாலே மண்மேலே. இஷ்டப்படி நாம் இன்ப சுகங்களை அனுபவிக்கணும் போட்டுக்கோ தில்லாலே 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 தில்லாலே. இஷ்டப்படி நாம் இன்ப சுகங்களை அனுபவிக்கணும் போட்டுக்கோ தில்லாலே 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 தில்லாலே. ஹை தத்தகா புத்தகா நாலு காலு, ஹை தானே நடத்தையிலே ரெண்டு காலு. ஹை தத்தகா புத்தகா நாலு காலு, ஹை தானே நடத்தையிலே ரெண்டு காலு. பேரின்பம் பெரிதென்று பெண்ணின்பம் சிறிதென்று பேசுதே வேதாந்தம், பெருமை பேசுதே வேதாந்தம். ரெண்டு பேரும் பேரானன்று சேரின்பம் மேலன்று தேருதல் சித்தாந்தம், நாமே தேருதல் சித்தாந்தம். உன்னை பின்பற்றுவேன் நானே, உன்னை பிரியாமல் இருப்பேனே. உன்னை பின்பற்றுவேன் நானே, உன்னை பிரியாமல் இருப்பேனே. ரெண்டு பேரும் பேரானன்று சேரின்பம் மேலன்று தேருதல் சித்தாந்தம், நாமே தேருதல் சித்தாந்தம். சுத்தட்டுமே குரலும் புதிசு போடட்டுமா? ஆகட்டும். தத்தகா புத்தகா நாலுகா, ஹை தானே நடக்கையிலே ரெண்டு காலு. உச்சி வெளுத்தா மூணு காலு, ஊருக்கு போகையிலே பத்து காலு. சுவாமி வரட்டுமா? போறியா? ராணியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா அவளிடம் சொல்லட்டுமா? சொல்றியா? சொல்றேன் சுவாமி. மஞ்சுளா, மஞ்சுளா. சுவாமி, அந்த பறக்கும் தட்டை நீ பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன். அதை இயக்கும் விதம் உனக்கு தெரியும் அல்லவா? ஓ, தெரியுமே. அப்படியானால் அது எனக்கு சற்று கற்றுக் கொடுப்பாயா? பார்த்தாயா மஞ்சுளா, உன் இஷ்டத்திற்கு நான் ஆடினேன் பாடினேன், என் இஷ்டத்திற்கு இதை நீ செய்ய மாட்டாயா? ராணியை நீங்கள் ஏமாற்றி விட்டா பிறகு என் பாடு? பார்த்தாயா, இவ்வளவு மகத்தான தியாகம் செய்த உனக்கு துரோகம் செய்வேனா கண்ணே? செய்ய மாட்டீர்களே. சரி வாங்க சுவாமி. இதுதான் பறக்கும் தட்டா? இதை இயக்கும் விதம் எப்படி கண்ணு? இதோ இந்த விசை வலது பக்கம் திருப்பினால் தட்டு பறக்கும். தட்டு பறக்கும், ஆனால் நாம் நினைக்கும் இடத்திற்கு செல்வது எப்படி? அதில் அமர்ந்து கொண்டு நீங்கள் போக வேண்டிய இடத்தை மனதில் நினைத்துக் கொண்டால் மனோவேகத்தில் கொண்டு சேர்க்கும்.
ராணியிடமிருந்து இவ்வளவையும் கற்றுக்கொண்டிருக்கிறாயே மஞ்சுளா, நீ பலே கைகாரி. எல்லாம் உங்களுக்காக தான் சுவாமி. தயவு செய்து ராணியை நீங்கள் வஞ்சித்து விடாதீர்கள். அப்புறம் இருவருக்கும் ஆபத்து. வஞ்சனை என்பதே என் நெஞ்சில் இருக்காத கண்ணி. நான் மறக்கமா போகிறீர்களா? என்னை அவன் காதல் என்றே நம்பிவிட்டான். இந்த இடத்தை மிகவும் பத்திரமாக காவல் புரிய வேண்டும். பட்ட பாட்டுக்கு பலங்கிடுது. நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம் நெருங்கிவிட்டது. சந்திர கிரகண தன்று தத்த மகனே தந்தையை கொள்ளுவார். எவருக்கும் கிடைக்காத அபூர்வ சக்தியை பெறுவேன். பிறகு இந்த உலகமே என் காலடியின் கீழ் கிடக்கும். தாயே, இந்த அபூர்வ சக்தியை அடைய வழி சொல்லி என் குருநாதர் மற்றொன்றும் கூறியுள்ளார். மன்னர் மகனால் கொல்லப்படும் வரை எக்காரணம் கொண்டும் நான் என் மந்திர சக்தியை இழந்துவிடக் கூடாதாம். இழந்து விட்டால் அந்த அபூர்வ சக்தி மரணம் வழங்கும் மகனுக்கே சேர்ந்து விடுமா? காதலின் தாயே, அடுத்து வரும் சந்திர கிரகணம் வரை நான் என் மந்திர சக்திகளை இழக்காமல் இருக்க அருள் புரிய வேண்டும் தாயே. சுயநலத்திற்காக அல்லவா இந்த சூழ்ச்சி செய்திருக்கிறான் சூதுமதியன். மன்னருக்கு நான் மரணம் வழங்கி அபூர்வ சக்திகளை அவன் அடைவரான். அந்த சக்திகளை நானே அடைந்து விட்டார். அடையத்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மஞ்சுளாவின் பொருட்டாவது அடையத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு அந்த கூடியவன் மந்திர சக்திகளை இழக்க வேண்டுமே. குருதேவா, ஜெகவீரா, வாடிய மூத்தனன் வந்திருக்காயே, ஏன்? மன்னர் மடிவது பற்றி மறுபடியும் மனக்கலக்கவா? கிடையாது. சந்திர கிரகணம் வரத்தான் போகிறது, மன்னரும் மடியத்தான் போகிறார். வேறு என்ன குறை ஜெகவீரா? அதை எப்படி சொல்வேன் குருதேவா? ஓ, மஞ்சுளாவின் காதலை ஏற்க மறுக்கிறாளே, அதை பற்றி சொல்கிறாய். அற்ப விஷயம் ஜெகவீரா. உங்களுக்கு எனக்கல்லவா தெரியும் நான் அடைந்த சிறுமை? சிறுமை? ஆம், சிறுமதி படைத்த அந்த இருமாப்பு காரியிடம். குருதேவா, பேசினால் வெடிக்கும் எரிமலை போல, சீறினால் சிறுத்தை போல, இது மட்டுமா? அவள் அவள் அள்ளி அள்ளி வீசினாள். அங்கேயே உயிர் துறந்திருப்பேன். ஆனால் அரசரை கொள்வதாக உங்களிடம் வாக்களித்திருந்ததால் மனதை அடக்கிக் கொண்டு. குருபக்தரே, கவலை வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? அவளை பறக்க முடியாத பாரம் கற்பிக்க வேண்டும். ஏதாவது மந்திர சக்தி இருந்தால் கொடுங்கள். அந்த மஞ்சுளாவிடம் போய், பொல்லாத பெண்ணே, எல்லாம் வல்ல குருமகான் இருப்பதை அறியாமல் தானே மரியாதை என்று பேசினாள். நீ பேயாக, நாயாக, கல்லாக, மண்ணாக, இல்லை கழுதையாக போய் என்று சாபம் இடுவேன். பிறகு காட்டானையாக கர்ஜித்தவள் கழுதையாக கத்துவாள். அதை நானே செய்யக்கூடாதா ஜெகவீரா? ஆணவக்காரிக்கு தகுந்த பாரத்தை நானே கற்பிக்க வேண்டும். இதை நீங்கள் மறுப்பதானால் எனக்கு மகுடமும் வேண்டாம், மண்டலாதிபதி என்ற பட்டமும் வேண்டாம். எங்காவது போகிறேன், செத்து மடிகிறேன். நில் ஜெகவீரா, உன் இஷ்டப்படியா? ஜெகவீரா, மஞ்சுளாவிடம் போ. அவள் எதாக மாற வேண்டும் என்று மனதிலே நினைத்துக்கொள். பிறகு இந்த மந்திரத்தை மனதிலே சொல்லிக்கொள். உடனே இதை முழுவதும் அவள் மீது தூவு. பிறகு நடப்பதை பார். வருகிறேன் குருதேவா. குருதேவா, இதை பிரயோகிப்பதற்கு காலம் வேலை உண்டா? விதிவிலக்கு ஏதேனும் உண்டா? ஆம், சொல்ல மறந்துவிட்டேன். நீரில் நின்றால், நீரில் மூழ்கினால் மந்திரம் பலிக்காது. குருதேவா, இவ்வளவு கட்டுப்பாடான முறை சொல்லுகிறீர்களே. எனக்கும் அதேதான், என் குருவுக்கும் அதுதான், என் குருவின் குருவுக்கும் அதேதான். நீரில் நின்றால் மந்திர சக்தியை இழந்து விடுவோம்.
மதிப்புக்குரிய குருநாதரே, மன்னிக்க வேண்டும் என்னை. சந்திர கிரகணம் முடியும் வரை இந்த நீரிலே மூழ்கி உமது மந்திர சக்திகளை இழந்திருக்க வேண்டுமாய் சிஷ்யன் மிக பணிவுடன் வேண்டுகிறேன். என்னுடன் ஆடி பாடி ஆசை மொழி பேசி என்னை ஏமாத்தி விட்டா ஓட பார்க்கிறாய் துரோகி. காதலி போல் உருவெடுத்து வந்த கருணாக பாம்பே, துரோகத்தின் பிறப்பிடம் யார்? நீயா நானா? நீ உயிரோடு இருந்தால் தானே உன் காதலியிடம் திரும்புவாய். நீ உயிரோடு இருந்தால் அல்லவா என் காதலியை பற்றி பேசுவாய்? இங்கிருந்தோ வந்து எங்களை ஏமாற்ற பார்த்த மடையனே, இந்த அடியோடு மடிந்து போ. அழகும் அமைதியும் நிலவும் அற்புதமான தோப்புதான் இந்த கற்பகத்தீவு. போங்க தம்பி. அழகு இருந்தென்ன, அமைதி இருந்தென்ன, வேற என்ன வேண்டும் சிலம்பா? இந்த அழகு நிறைந்த தீவிலே மருந்துக்கு ஒரு ஆண் பிள்ளை, மயங்கரத்துக்கு ஒரு பொம்பளை உண்டா? என்ன சிலம்பா? எவனை குறிச்சுட்டான்? ஒன்றுமில்லை, தவளை. தவளை தவளை தவக்களை தவக்களை குதிச்சாய முகக்கணைய மாத்தி. ஆமாம், அந்த கற்பகக்கனி எங்கே இருக்கிறது என்று தெரிய வேண்டுமே சிலம்பா. ஆமாம் தம்பி, இந்த கற்பக தீவுல எத்தனையோ மரங்கள்ல, எத்தனையோ கலைகள்ல, எத்தனையோ இலைகள்ல, எத்தனையோ கனிகள் இருக்குது. இதுல கற்பகக்கனி எதுன்னு கண். இங்கேயும் உன் தொழிலை ஆரம்பித்து விட்டாயா? சும்மா இருக்க தம்பி, இது ஏதாவது வைத்தியத்துக்கு உதவும். சரி, நீ இங்கே ஒலாத்திக்கிட்டு இருங்க, இந்த கற்பக தீவை ஒரு அலசாணிச்சிட்டு வர. சரி, ஜாக்கிரதையாக போய் வா. ஆஹா,
அழகும் அமைதியும் நிலவும் அற்புதமான தோப்புதான் இந்த கற்பகத்தீவு. அட போங்க தம்பி. அழகு இருந்தென்ன அமைதி இருந்தென்ன வேற என்ன வேண்டும் சிலம்பா? இந்த அழகு நிறைந்த தீவிலே மருந்துக்கு ஒரு ஆண் பிள்ளை மயங்கரத்துக்கு ஒரு பொம்பளை உண்டா? என்ன சிலம்பா? எவனை குறிச்சுட்டான்? ஒன்றுமில்லை, தவளை. தவளை தவளை தவக்களை தவக்களை குதிச்சாய முகக்களைய மாத்தி. ஆமாம், அந்த கற்பகக்கனி எங்க இருக்கிறது தெரிய வேண்டும் சிலம்பா. ஆமாம் தம்பி, இந்த கற்பக தீவுல எத்தனையோ மரங்கள்ல எத்தனையோ கலைகள்ல எத்தனையோ இலைகள்ல எத்தனையோ கனிகள் இருக்குதே, இதுல கற்பகக்கனி எதுன்னு கண். இங்கேயும் தொழிலை ஆரம்பித்து விட்டாயா? சும்மா இருக்க தம்பி, இது ஏதாவது வயசுக்கு உதவும். சரிதான். சரி, நீ இங்கே ஒலாத்திக்கிட்டு இருங்க, இந்த கற்பக தீவை ஒரு அலசு அலசிட்டு வர. சரி, ஜாக்கிரதையாக போய் வா. திருட்டுத்தனமாய் இங்கு வந்திருக்கிறாய், திருதுருவனை விழிக்கிறாய். நீ யார்? உன்னை தரிசிக்க வந்த யாத்திரிகன் தான். அழகாய் பேசுகிறாய் ராஜகுமார. உன் அழகான விழிகளை பார்த்து விட்டால் ஊமையும் கவிஞனாக மாறிவிடுவான். உனக்கு துணிச்சல் அதிகம். துணிச்சல் உன் புன்னகையில் இருந்து வந்ததுதான் எனக்கு. உன்னை கோபித்துக் கொள்ள எனக்கு மனம் வரவில்லை. ஏனென்று சொல் பார்க்கலாம். நீ என்னை காதலிக்கிறாய். அது உனக்கு எப்படி தெரியும்? உன் கருவிழிகளில் காதல் ஜோதி மின்னுவதை நான் காண்கிறேன். உட்கார். பரவாயில்லை, இப்படி உட்கார். நீ எந்த தேசத்து ராஜகுமாரன்? என் பெயர் பிரதாபன். மண்ணெல்லாம் பொன் விளையும் தென்னகம் நான் பிறந்த பொன்னாடு. பிரதாபா, வானமே கூரையாக வளரும் நிலவே விளக்காக புல்தரையே பூ பஞ்சனையாக நாம் இருவரும் இந்த கற்பகத்தீவில் காலம் முழுவதும் ஆடி பாடி கழித்திருக்கலாம். உன் பெயர் என்ன சொல்லவில்லையே? சசிகலா. தேவருக்கும் கிடைக்காத தீஞ்சுவை கனி. ஒரு கனிக்காகத்தான் நானும் இந்த கற்பகத்தீவுக்கு வந்தேன். படுத்த பழந்தான் பரிந்து பரிந்து கூப்பிடுகிறதே, பயப்படாதே, பறித்துக் கொள் என்று. என் தாயாருக்கு சுயரூபத்தை கொடுக்கக்கூடிய அந்த கற்பகக்கனி எந்த எட்டாத கும்பல் இருக்கிறதோ தெரியவில்லையே. ஓ, அது உங்களுக்கு வேண்டுமா? அது சற்று துளவி விசித்திரமான கற்பக வெளிச்சம் ஒன்று காணப்படும். பொழுது விடியும் தருணத்தில் அங்கே போனால் காலை பிறைபோல் பிரகாசமான ஒரு அற்புத கனி அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும். அதுதான் நீங்கள் தேடி வந்த கற். அந்த காரியம் ஆகிவிட்ட பின் என்னை மறந்துவிட மாட்டீர்களே? உன்னை மறப்பதா? முடியாது கற்பக கன்னி, என் ஆயுள் பரியந்தம் அது என்னால் முடியவே முடியாது. கன்னிதான் சுவையில் எல்லாம் ஒன்றுதான். கனிதான் கன்னிதான் சுவையில் எல்லாம் ஒன்றுதான். காதலோடு கனியும் கேட்டு கலந்து ஒன்றாய் உண்ணலாம். காதலோடு கனி கேட்டு கலந்து ஒன்றாய் உண்ணலாம். பேசவா
சொல்லி ஒன்றை மன்மத கலையே நீ சொல்லி ஒன்றும் பெறுவதில்லை மன்மத கலோதும் இன்பம் தனியும் வாழ்விலே பருவ கால வசந்தம் நான் எப்போதும் மறக்கவே முடியாது சந்திர கிரகணம் முடிவதற்குள் அந்த கனியோடு நாம் திரும்பலாம் வா கனியோட தானே இல்ல கன்னியை கூட்டி கட்டிட்டு சிலம்பா நேற்றிரவு அந்த கற்பக கன்னி காட்டிய கற்பக கனி அதோ தம்பி ஜாக்கிரதை தம்பி குத்து பாத்து எலை மறந்தவனே நெடுநாள் தபசை கெடுத்து விட்டாயடா மூடா மாமுனிவரே அறியாமல் நடந்துவிட்டது மன்னிக்க வேண்டும் கல்லங்கா யாருக்காக கற்பகத்தனியை கவர நினைத்தால் அவர் முகத்தை நீ காணும் போது கல்லாக கடவாய் கடுமையாக தவித்து விட்டீர்களே சுவாமி சாமி ஆத்திரப்பட்டுட்டீங்களே இவங்க சிறிய தாயார் கொடுமையால இவங்க அம்மா ஒரு மாதிரி தான் கணவரோட வாழ முடியாதபடி அவஸ்தப்படுறாங்க இந்த கற்பகத்தனியை கொண்டுகிட்டு வந்தா அவங்களுக்கு பழைய உருவம் வந்துடும் சொல்லி எங்க முனிவர் சொன்னார் அதுக்காக நாங்க படாத பாடுபட்டு இங்க வந்தோம் நீங்க இதுபோல் ஆயிரம் தொல்லைகள் இனவரும் என்று நினைச்சுத்தான் இந்த அனாதியான தீவிற்கு தவம் செய்ய வந்தேன் இங்கும் உடவில்லை தொல்லைகள் நான் தாய்க்கு துண்டு புரிவது தனி பெரும் முனிவரான உமக்கு ஒரு தொல்லையா சுவாமி தாயின் விமோசனத்திற்காக அருங்கனியை பறித்தவர நான் ஆசைப்பட்டது தவறா அதற்காக பாம்பு புற்று என நினைத்து அதையும் மதியாமல் மிதித்து மரமேறியது மமதியான செய்யலாம் சுவாமி அறியாமல் செய்த பிழைக்காக பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் அன்னையின் முகத்தை நான் கண்டதும் கல்லாகி விடத்தான் வேண்டுமா இட்ட சாபத்தை சர்வேஸ்வரனால் கூட மாற்ற முடியாது உன் விதியை நினைத்து பரிதாபப்படுகிறேன் சாமி சாமி உங்க காலை தொட்டு என் கண்ணுல வச்சு கேட்டுக்கிறேன் உங்களை போல முனிவருங்க ஏதாவது சாபம் கொடுத்தா அதுக்கு விமோச்சனும் நீங்களே சொல்லுவீங்களாமே அப்படி ஏதாவது இருந்தா எங்க தம்பிக்கு சொல்லுங்களேன் விமோச்சனம் உண்டு இவன் உயிருக்குயிரான காதலி எவளாவது தன் உடலில் உள்ள ரத்தத்தை எல்லாம் இவன் கல்லின் மீது பொழிந்தால் மீண்டும் இவன் சுயரூபம் அடைவான் சுவாமி என் வாழ்விற்காக என் ஆசை காதலியை உயிரடக்க சொல்ல மாட்டேன் வாஞ்சையுள்ள என் தாயாருக்கு சுயரூபம் தந்து அவர்கள் என் தந்தையை அடையும்படி செய்வதே தனையனாகிய என் கடமை அந்த கடமையை நிறைவேற்றிய பின் காலம் முழுவதும் கல்லாகவே கடந்து விடுகிறேன் பரிதாபத்துக்குரியவனே உன் விதி அப்படி இருந்தால் யாம் என்ன செய்ய முடியும் சுவாமி கற்பகக்கனி எடுத்துக்கொள் இதே வாய்ப்பில் இதற்கு விமோசனம் ஏற்படலாம் சுவாமி என்னால் உங்கள் தவத்திற்கு ஏற்பட்ட இன்னல்களை மன்னித்து விடுங்கள் நான் வருகிறேன் சுவாமி ஓம் சிவயோதம் சச்சிதானந்த சச்சிதானந்த சுவாமி நாங்க போயிட்டு வர்றோம் சுவாமி நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கற்பக கனிக்காக வந்தோம் வந்த இடத்துல கனியும் கிடைச்சது பக்கத்துல உங்க சாபமும் கிடைச்சது ஆனா தம்பிக்கு சாப விமோச்சனம் உண்டுன்னு சொன்னீங்களே அதுதான் எனக்கு விமோச்சனம் வர்ற சுவாமி அமைச்சரே மஞ்சுளா அமைச்சரே எதை அநீதி என்கிறார் உமது மகள் அரசருக்கு விளங்கிட்டு இருக்கும் அக்கிரமத்தை அவருக்கு பைத்தியம் என்று கூறும் அவாண்டத்தை அவரை காளி கோயிலுக்கு அழைத்துச் செல்லும் நரிச்செயலை மஞ்சுளா நீ மஞ்சுளா என்பதால் மன்னித்தேன் போ போவதாக இல்லை சந்திர கிரகணத்துக்குள் மன்னரை நான் காளி கோவிலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அழைத்துச் செல்ல மாட்டீர் தந்தையின் பைத்தியம் தெரிய வேண்டும் மன்னவருக்கு பைத்தியமே கிடையாது உண்மை மஞ்சுளா உண்மை எனக்கு பைத்தியம் இல்லை சத்தியமாக எனக்கு பைத்தியம் இல்லை சொன்னது யார் சொன்னது யார் ஜெகவீரரே அதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன் சொன்னது யார் அரண்மனை வைத்தியர்களா இல்லை நாடறிந்த மருத்துவர்களா கிடையாது நீர் சொன்னீர் நீரே அதை உறுதி செய்தீர் இன்று நீர் அதற்கு வைத்தியம் தேடவும் கிளம்பி விட்டீர் விசித்திரமாக இருக்கிறது இல்லை விபரீதமாக இருக்கிறது என் கோபத்தை கலாகரே சத்தியே வேண்டுமானாலும் உருவிக்கொள்ளும்
மன்னர் குணமடைவதை நாங்கள் தடுக்கவில்லை. விலகுங்கள். சற்று நில்லும். ஜெகவீரரே, மன்னருக்கு பைத்தியம் என்பது அரண்மனை வைத்தியர்கள் கூற வேண்டும். அதன் பிறகுதான் அவர் காடு கோயிலுக்கு போக வேண்டும். சதிகாரர்களை பிடித்து தள்ளி சிறையில். மக்களை அழைக்கிறேன். மஞ்சுளா, பெரியவர்களை எத்தனை சொல்லியும் என் சக்திகளை உணராத அறிவிலி. மன்னரின் வேலை முடிந்ததும் இந்த மதிகட்ட சதிகாரர்களுக்கு மாநிலம் கண்டும் கேட்டும் அறியாத பாடம் கற்பிக்கிறேன். தள்ளுங்கள். சிலம்பா, ஆசிரமத்துக்கு போய் அம்மாவிடம் இந்த கனியை கொடு. தம்பி நீங்க? சிலம்பா, அன்னையின் முகத்தை நான் காண நேர்ந்தால் எனக்கு என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரியாதா? தாயாரை அழைத்துச் சென்று அரசரிடம் சேர்த்து விடு. அவர்கள் இருவரும் ஒன்று சேரும் காட்சியை காண நேர்ந்தால் நான் பிறந்ததின் பலனை அடைந்தவனாவே. பிறகு நான் காலமெல்லாம் கல்லாகவே இருந்து விடுகிறேன். தம்பி தயங்காதே சிலம்பா, சந்திரகிரகணம் முடிவதற்குள் நீ அங்கு போய் சேர வேண்டும். பறக்கும் தட்டிலே போ, தாமதிக்காதே. சரியாக. குருநாதா, நாங்கள் எவ்வளவு தடுத்து கேளாமல் சந்திரிகாமா உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்து விட்டார்கள். எங்கே ஆசிரமத்தின் எல்லைக்கு அப்பால் உருவம் பழைய மோகனாயின் உருவம் தான். சரிப்பா. மகளே சந்திரிகா, வேண்டாம் அம்மா, வேண்டாம். என் முடிவை இனி யாருமே மாற்ற முடியாது. மன்னனுக்கு ஆபத்து, சந்திரகிரகணம் வந்துவிட்டது, மைந்தன் திரும்பவில்லை, நான் மட்டுமே உயிர் தரித்திருக்க வேண்டும். தடுக்காதீர்கள், தடுக்காதீர்கள். சந்திரிகா, யாரு? நில்லுங்க, 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 நில்லுங்க. சிலம்பா, பிரதாபன் எங்கே? யாருமா நீங்க? எங்க தம்பியை பத்திக்காக நீங்க யாரு? சாமி, தெரியவில்லையா சிலம்பா? இதுதான் பிரதாபனின் தாயார், மாற்றப்பட்ட உருவி. அப்படியா? அம்மா இந்த அங்கி வாங்கிங்க. அம்மா, உன் குறை தீர்ந்து விட்டது, நிரந்தரமாக உனக்கு சுயரூபம் வந்து விட்டது. சிலம்பா, பிரதாபன் எங்கே? தம்பி, தம்பி வந்து. என்ன சிலம்பா, என்ன? எங்கே பிரதாபன்? அம்மா, தம்பி வந்துருவார். அம்மா வந்துருவாரு. நீங்க குறை நீங்கும் காட்சியை கண்டுகளிக்க வராத பிரதாபன் இனி எப்போது வரப்போகிறான்? சிலம்பா, என் மகனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது. எனக்கு கனியை தேடும் முயற்சியில் ஏதோ ஆபத்தில் அகப்பட்டிருக்கிறான். சொல் சிலம்பா, உண்மையை சொல், எங்க என் பிரதாபன்? தம்பி வந்துரும்மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா நாளைக்கு வந்துரும்மா. அவனை என்றே பார்க்க வேண்டும். சிலம்பா, உண்மையை சொல்கிறாயா? இந்த அக்கினியில் குதித்து நான் உயிர் துறப்பதை காண்கிறாயா? அம்மா, 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 உண்மையை சொல்லிடுறமா. வர்ற வழியில அரசருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டோம். அம்மா, அம்மா, தம்பியை நேருக்கு நேரா பார்த்தா ஆபத்தாச்சுதே. இருங்கம்மா, நானும் வர்றேன். எந்த போயிட்டா? என்னம்மா? நான் ஏன் பயப்படுறீங்க? என்ன இது? அரமனை எல்லாம் விரிச்சோண்டு கிடக்குது, ஒருத்தரையும் காணோம். என்னங்க, என்னங்க, பெரிய விபரீதம் எல்லாம் நடந்து போச்சு. என்ன? மந்திரியையும் மஞ்சள் அம்மாவையும் சிறையில போட்டுட்டாங்க. அரசரை காளி கோவிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன இது? ஒரே குழப்பமா இருக்குது. ஒண்ணுமே. ஆமா, என்ன அரசர காளி கோயில் கூட்டிட்டு போயிட்டாங்க, மஞ்சுளா அம்மாளையும் மந்திரியையும் சிறையில போட்டாங்களா? உன்னை எந்த உரையிலையும் போடலையா? இதெல்லாம் கணக்கு எடுக்கிறது அங்க நின்றுட்டு இருக்க. அடைபா. மீனவரே, மகிமை மிக்க என் குருநாதரே, நீர் அடைய வேண்டிய அபூர்வ சக்திகளை எல்லாம் உமது சிஷ்யன் அடைய போகிறார். பார்த்து ரசியும். மன்னவரே, என் அருமை தாயாரின் மரணத்திற்கு காரணமாயிருந்த உமக்கு மரண தண்டனை வழங்க வந்திருக்கிறேன். நீதியின் பெயரால்
உன் தாயை கொன்றது நான் அல்லவென்று காளிதேவியின் முன் ஆணையிட்டு கூறுகிறேன். என் சந்திரிகாவின் உருவத்தை ஒரு பேய் பூண்டு வந்திருந்தாலும் அப்பொற்சித்திரத்தை அழித்திருக்க மாட்டேன். நாசக்காரா, சந்திர கிரகணம் முடிவதற்குள் மன்னரின் ஆவியை போக்கிவிட்டால் யாரும் அடைய முடியாத ரத்தமா சக்திகளை நான் அடைய முடியும் என்கிற போது உன் மரணத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தந்தையே. தந்தைக்காக காடேகி ஸ்ரீராமன் பிறந்த நாட்டிலேதான் நீ ஒரு மகனாக பிறந்திருக்கிறாய். தனியனுக்காக உயிர் நீத்த தசரத சக்கரவர்த்தி பிறந்த நாட்டிலேதான் நீரும் ஒரு தந்தையாக பிறந்திருக்கிறீர். எதற்கடா இத்தனை பேச்சு? நான் சாவிற்கு பயந்தவன் என்றெண்ணி சமாதானம் சொல்லுகிறாயா, அல்லது உன் கொலைவெறிக்கு கச்சிதமான ஆதாரங்கள் காட்டுகிறாயா? இரண்டுமே தேவையில்லை. சாவிற்கு பயப்படாதவன் சாகும் வேளையில் கண்ணீர் வடிப்பதேன் என்று எண்ணுகிறாயா? பேராசையினால் பெற்றெடுத்த தந்தை மீது தீரா பழி சுமத்தி பாவமூட்டி தீ நரகத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு நீச்ச மகனை எப்படி பெற்றெடுத்தேன் என்ற விதியில் நினைத்துத்தான் கண்ணீர் சிந்துகிறேன். துடைத்துக் கொள்ளும் உமது கண்ணீரை, செரித்துக் கொள்ளும் உமது கடைசி பிரார்த்தனையை. மரணம் உண்மை தழுவ போகிறது. இதோ மண்ணுலகில் உமது வாழ்வு முடிய போகிறது. தந்தையை காப்பாற்ற வந்த தனே பிரதாபா, நீ என் மகனா? நீ என் மகனா பிரதாபா? உன் தந்தையை காப்பதற்குள் உன் உயிரை நீ காப்பாற்றிக்கொள். பிரதாபா, கருத்தை கவர்ந்த என் சந்திரிகாவை காணாமலே கண்ணுடி விடு விடுவோம் என்று கலங்கிக் கொண்டிருந்தேன். கவலைப்படாதீர்கள் அரசே, அரசியரின் திருவுருவத்தை காணத்தான் போகிறீர்கள். என்ன, என் சந்திரிகா உயிரோடு பார்த்தனா? எங்கே எங்கே என் சந்திரிகா? அதற்குள் ஏனம்மா அவசரப்பட்டு ஓடி வந்தீர்கள். மன்னரை காக்க பயந்தன் இருக்கிறான் என்பதில் அத்தனை அவநம்பிக்கை அவங்களுக்கு. அன்னையின் முகத்தை காணக்கூடாது என்று அகோரமான சாபம் பெற்று வந்த நான் என் கடமையை முடிப்பதற்குள் ஏனம்மா ஓடி வந்தீர்கள். அம்மா, அம்மா, பிரதாபா, ஐயோ பிரதாபா, பிரதாபா, கண்ணா பிரதாபா, பெற்றெடுத்தவளை உன்னை கரிசலையாக்கி விட்டேனே பிரதாபா. பிரதாபன் என் மகன் என்று அறிவதற்கு முன்பே பிரதாபா, மகன் பிரதாபா. நீதான் சந்திரிகாவா? நீதான் என் தாயாருடன் போட்டியிட்டவளா? நீதான் அரசுக்குரியவள் என்று கூறப்படுபவளா? நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கிறாய். தந்தையை காப்பாற்ற நீ பெற்ற மகன் கல்யாணம் இருப்பதை கண்டு களி. உன் மனாளனுக்கு மரண தண்டனை வழங்கப் போவதை பார்த்து ரிசி. சுவாமி, யார் சுவாமி இவன்? ஏன் கொலைவாளோடு நிற்கிறார்? இவன் மோகனா பெற்றெடுத்த மோசக்காரன். பொய்க் காரணங்களை கூறி தந்தையை கொல்லவர்களான் அஷ்டமாசித்திக்கு ஆசைப்பட்டு அதோடு ஜெகத்தை எல்லாம் மடக்கி ஆளப்போகும் ஜெகவீரன் என்பதையும் சேர்த்து சொல்லும். மன்னரே, கடைசியாக உமது மனைவியிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருந்தால் சொல்லிக்கொள்ளும். நான் இருக்கும் முறை என் சுவாமியை எவரும் பட முடியாது. நீ என் தாயாரின் உருவே தாங்கி நிற்பதால் உன்னை என் வாழ்க்கையாக மனம் வரவில்லை. இதோ உன் மரணத்தால் என் தாய ஆத்மா சாந்தி அடையட்டும். விடாது, என் தங்கை வயிற்றில் பிறந்த நீ எனக்கும் மகன் தான். உன் தாய்க்கு சமமானவள் நான். என் வார்த்தையை கேள். என் மகன் கல்லாகவே இருந்து விடட்டும். மறுமணி உனக்கு வேண்டுமா? நீயே எடுத்துக்கொள். இந்த மாநிலம் முழுவதும் வேண்டுமா? மன்னரே வென்று தருவார். ஆனால் எவரை என் வாழ்வின் ஒளிவிளக்காய் வழிபடுகிறேனோ, எவருக்காக இத்தனை காலமும் என் உயிரை சுமந்து கொண்டிருந்தேனோ, அந்த கணவரை மட்டும் எனக்கு கொடுத்து விடு. உன் தாயின் தோற்றத்தை என்னில் காண்பதாக சொன்னாய். உன் தாயை தருகிறேன், ஓடிப்போ. என் உயிர் போனாலும் என் கணவரை தொடவிட மாட்டேன். உன் கத்தி என் இதயத்தை ஊடுருவி பின்புதான் என் கணவரை தீண்ட முடியும். நேரத்தை வீணாக்காதே. உனக்கு முன்னால் உனக்காக சொர்க்கத்தில் உன் கணவர் காத்திருக்கட்டும். விலகு. ஜெகவீரா, ஏன் மிரளுகிறாய்? கிடந்தவன் மீண்டும் தோன்றிவிட்டேன் என்றுதானே? குரு துரோகி, ஆசானை ஏமாற்றி அட்டமாசித்தி அடைய முயன்றாயே, முடிந்ததா உன்னால்? அறிந்து கொள் ஜெகவீரா, அட்டமாசித்தி அடைய பிறந்தவன் நீ அல்ல, நான். Thank you.
பங்கஜா சிறைச்சாலைக்குள்ள புகுந்து என்ன ஆட்டம் போடுறீங்க? ஐயோ அப்பா, போச்சு கால் போச்சு கால் போச்சு. அச்சோ அச்சோ, என்னடே இது? என்னது? என்னடி அட பண்ணி வச்சோ? சமாச்சாரத்தை கேளுங்க ஐயா. ஐயோ இந்த இவா என்ன அவமானங்கற மண்டைய ஒரு அள்ளி தருபாருக்கு இடம் கொடுக்கலாமா? நம்மளா சிங்கம் இல்ல. நீ விரட்டையா, நீ விரட்டையா, சொல்லிட்டாருங்க. நீ என்ன நிறுத்தமா? நீ அவகிட்ட பேசாதீங்க, அவ அடிச்சாலும் அடிச்சு விடுவா. ஐயா கதையை கேளுங்க ஐயா. இங்க அடைச்சிருக்கிற எஜமானியை காப்பாத்துறது சொன்னா வேண்டாம், இப்ப வேண்டாம், அது சட்ட விரோதம் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவு ஐயா, அவ்வளவு அவ்வளவு ஐயா. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ மன்ன மலை போற சாஞ்சித்தானே, இவனுக்கு எத்தனை பிள்ளைய தெரியலையே. இதத்தான் கேட்க வந்தான், மனுஷன் மலை போல சாஞ்சித்தான். ஐயா நீ ஒரு ஆஞ்சிங்க தானே? வாயா வாயா பாருங்க, யானே ஆயத்த மலை போல மன்னனை சாச்சி விட்டாள் அந்த அரைக்கு. ராத்திரி கொஞ்சம் இப்படி ஐயோ எம்மா. ஆமா ஆமா, இது என்ன, இது அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னையா என்ன கேக்குறீங்களோ, இந்த அரைக்கிய கேளுங்க ஐயா. ஏ ராட்சசி, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு நோய் கட்டியா, எவ்வளவு திமிரு உனக்கு? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஏயா நிச்சிர புடி அவள. ஐயோ என்னால முடியும் ஐயா, ரெண்டு பேரும் நீ பட்டத்து ராணி, வாழ்வினிலே படுவனத்தில் துறவினி போல் துன்பப்பட்டாய். நீ சிம்மாதனத்தின் மீது குலிவிருந்து உன் மகனும் மருமகனும் உனக்கு தாழ்ப்பணிந்து மறைந்திருப்பதை காண வேண்டும் என்கிறாயா? எது வேண்டுமானாலும் செய்கிறேன், உன் மகனுக்கு உயிர் தருகிறேன். ஆனால் அதற்கு பிரதியாக ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்ன? என் மகனுக்கு உயிர் தருவீர்களா? அதற்கு பிரதியாக நான் எது வேண்டுமானாலும் செய்கிறேன். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உன் மகனை கொண்டே கொள்ள வேண்டும். மூடனே, தந்தையை கொள்ளும் தலையர்களை தயாரிக்கும் தருதலை நீதான் என்றால் தாய் குலமும் அப்படி மாறிவிடுமா? மஞ்சுளா, நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு மணாளன் வேண்டுமானால் கொலை பாதகனை மணாளனாக அடைய எந்த மங்கையும் மாநிலத்தில் விரும்ப மாட்டாள். காதலிக்காக அந்த மகா பாதகத்தை எந்த கடமை வீரனும் செய்ய மாட்டான். கடைசி முறையாக கேட்கிறேன், நீ என்ன சொல்கிறாய்? கடைசி முறையாக நானும் சொல்கிறேன், அட்டமாசக்தி நீர் அடைவதற்கு நான் ஒருபோதும் கருவியா இருக்க முடியாது. சரி,
என்னை மீண்டும் காண நேர்ந்தால் உன்னுடைய மந்திர சக்திகளை எல்லாம் இழந்து விடுவாய் என்று ராஜ ரிஷி சாபம் கொடுத்தாரே, அதை நீ மறந்து விட்டாயா? இப்பொழுது உன் மந்திர சக்திகளை மட்டும் இழக்கவில்லை, உன் முடிவையும் காண போகிறாய். மாட்சிமை மிக்க குருநாதரே, சக்தி இழந்து நிற்கும் மந்திர கோல் மேதையே, இனி என்ன செய்ய போகிறேன்? நீ உயிரோடு இருந்தால் தானே உனக்கு அட்டமா சக்தி. குருநாதரே, வெற்றி எனக்கே, வெற்றி எனக்கே அத்தமா சக்தி. என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மகனுக்கு உயிரை கொடு தாயே. வீணாசையே, காளி தேவிக்கு வீண் பிரார்த்தனையே, இதோ நடக்க போகிறது காரியம். குறுக்கே வருவது யாராய் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டேன். மாதா, மகனை இழந்து தவிக்கிறாள் தாய், மணாளனை இழந்து துடிக்கிறாள் ஒரு மங்கை, இதை கண்டும் கல்லாகாமல் கட்டுண்டு கிடக்கிறேன் நான். அன்னையே, பராசக்தி, என் உயிரை எடுத்துக்கொள், என் பிரதாபனின் கல் உருவத்திற்கு உயிரை கொடு தாயே, உயிரை கொடு, உயிரை கொடு. கல்லுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி காளியிடமில்லை, காதலியிடம் இருக்கிறது. கல்லுருவை உயிர்ப்பிக்கும் சக்தி காதலியிடம் இருக்கிறதா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களா. நாம் நினைத்ததை சாதிப்பதற்கு இடையூறாக இருப்பதை இனியும் நான் அனுமதிக்க முடியாது. மூர்க்கனே, மன்னரை கொன்றால் மாநிலம் பொறுக்காது, மக்கள் படை திரளும், மன்னமது படைத்தவரின் சூடு உருளும். அதற்குள் மன்னரின் தலை மண்ணிலே உருளும், பிறகு அந்த சராசரங்கள் எதிர்த்து வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. நெருங்காத பக்கத்தில் மஞ்சுளா. அம்மா, கல்லிற்கு உயிரை கொடுக்க காதலியால் முடியும் என்றாயே, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லம்மா. அவனை நேசிக்கும் காதலி அந்த கல்லுருவிற்கு தன் உயிரையும் ரத்தத்தையும் தத்தம் செய்ய வேண்டும். இதோ மகிழ்ச்சியுடன் தருகிறேன், மன்னர் பிழைப்பதற்கும், மாதா தான் பெற்றெடுத்த மகனை திரும்பி பெறுவதற்கும் என் உயிரை நான் ஆனந்தமாக அர்ப்பணிக்கிறேன். உன் காதலன் உயிர் பெற்றாலும் உன்னை பிரிந்தபின் அவன் உயிர் தரித்திருக்க மாட்டான். ஆதலால் வந்துவிட்டானடா மறுபடியும் உன் வஞ்சக எண்ணங்களை பஞ்சன ஊத. பிரதாபா, பிரதாபா, கண்ணே பிரதாபா, அப்பா, அப்பா,
चंद्रिका चंद्रिका मंदिर